கடந்த 26ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி விஜயகாந்துக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. இதனால் மியாட் மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அங்கே அவரை பரிசோதனை செய்யும் போது அவருக்கு நிமோனியா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் டிசம்பர் 28ஆம் தேதி காலை 6 மணி அளவில் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடலானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேமுதிக அலுவலகத்தில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடலானது நல்லடக்கமும் செய்யப்பட்டது. இன்று வரை விஜயகாந்த் மறைந்து கிட்டத்தட்ட 16 நாட்கள் ஆன நிலையிலும் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு சாரசாரியாக மக்கள் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மெரினாள் அவைகளுடைய உடலை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருந்தாலும் கூட அங்கு பீச்சுக்கு வந்துட்டு கடல் நீரை காலில் நினச்சிட்டு அப்படியே வந்து நம்ம விஜயகாந்த் நினைவுடையும் பார்த்துட்டு போயலாமே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையான மக்கள், உண்மையிலே அவர் மேலே பாசம் உள்ள மக்கள் வந்து எந்த விதமான சுற்றுலா தலமே இல்லாத விஜயகாந்துடைய தேமுதிக அலுவலகத்துக்கு அவரை பார்க்கறதுக்காகவே மெனக்கிட்டு வந்து மக்கள் சாரசாரியாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. இதுதான் உண்மையான மக்கள் அவர் மீது வச்சிருக்கக்கூடிய பாசம். நம்ம ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பீச்சில் இருக்கிறதால அங்கே வந்து பீச்சுக்கு வரக்கூடிய மக்கள் பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகும்போது இந்த நம்ம தலைவருடைய நினைவிடத்துக்கு பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வரக்கூடிய இடமா தான் இது மாதிரி இருக்கு. ஏன்னா விஜயகாந்துடைய அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடு ஒன்றும் ஒரு சுற்றுலா தலம் இல்லை. அப்படி இருந்தும் அவர் இறந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆகியும் கூட அங்கே கூட்டம் குறையவே இல்லை. தினம் தினம் நடிகர்கள் வராங்க, தொண்டர்கள் வராங்க, ரசிகர்கள் வராங்க. இவ்வளோ பேர் விஜயகாந்த் மேலே பாசம் வச்சிருக்காங்களா? இவ்வளோ பேர் அவளை மேலே அன்பு வச்சிருக்காங்களா? இத்தனை மக்கள் ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக அவர் முதலமைச்சரே ஆயிருப்பாரு. அவருடைய உடல்நிலை வந்து சரியில்லாமல் போனதுனால தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி வரவங்களாம் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஏன்னா மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு அங்கே அதிகமாகிட்டே இருக்கு. சென்னையில்தான் விஜயகாந்துடைய வீட்டில் அவருக்கு 16ஆம் நாள் காரியம் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி செய்யும் போது அவருடைய வீட்டு மாடியில் கொண்டு போய் அவருடைய 2 மகன்களுமே வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு போட சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. விஜயகாந்த் வந்து அதிகமாக வந்து வெஜ்ஜு தான் வந்து விரும்பி சாப்பிடலாம், நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு தான் வந்து விரும்பி சாப்பிடலாம். ஸோ அதனால் வெஜ்ஜு ஐட்டங்கள் நிறைய எடுத்துகிட்டு போய் அங்கே காகத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பொதுவாகவே நம்ம வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு போடும் என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போய் வந்து ஒரு திண்டு மேலே வந்து வச்சுட்டு நம்ம வந்து காகான்னு கத்திட்டு நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் காகம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா திரும்பவும் போய் கத்துவோம். ஸோ நம்ம அந்த இடத்துல இல்லாத போது தான் வந்து காகம் வரும். ஆனால் விஜயகாந்துடைய இந்த 16 நாள் காரியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் பசங்க 2 பேருமே வந்து அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு திண்டு மேலே வச்ச அடுத்த நொடியே வந்து அந்த காகம் வந்துருச்சு. இவங்க காக்கான்னு கத்துறதுக்கு முன்னாடியே அங்கே காகம் வந்துருச்சு. அவங்க பார்த்து ஒரு நிமிஷம் வந்து தன்னுடைய தந்தை தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து கண் கலங்கிட்டாங்க. இப்படி தான் விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்தில் அவங்க 2 பேருமே எதிர்பாராத இடத்துல திடீர்னு கழுகு வந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் இப்போவும் காகமும் வந்திருக்கான். வந்த காகம் உடனே வந்து அதை சாப்பாடை எடுக்காமல் தன்னுடைய 2 மகன்களையும் அந்த காகம் வந்து விஜயகாந்தோடைய 2 மகன்களையும் தலையை ஆட்டி 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 ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் சாப்பிடவே இல்லையா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுதான். இதை பார்த்துட்டு இருந்த பிரேமலதா வந்து கண் கலங்கிட்டாங்க. அவங்க அப்பா தாண்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டாங்க. இதை பார்த்து 2 மகன்களும் தாங்களும் அழுது அம்மாவை வந்து சமாதானப்படுத்தி தான் கீழே கூட்டு போனாங்களாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.